காந்தியுடைய பிறந்தநாள்னு சொன்னீங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய அப்பா காந்தியோட மகனை ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு காலையில் இந்த ஒரு மாநாட்டுக்கு காலையிலேருந்து இரவு வரை சேர்ந்துமா மாலை வரை அந்த மாநாட்டுக்கு கொண்டு போகிறாரு. கொண்டு போய் நாங்கள் விட்டுட்டு என்னை 5 மணிக்கு நீ வந்து பார்க்குறேன், அவங்களுடைய நேரமாக எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், 5 மணி சொன்னால் 5 மணியாக இருக்கும், வந்து என்னை வந்து கூப்பிட்டுக்கன்னு சொல்லியிருந்தாரு. அருண் காந்தி என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் உள்ள ஏதோ தியேட்டருக்கு அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு தியேட்டருக்கு போயிட்டாரு. ஜான் மேண்டர் ஒரு படமா, அற்புதமான படமா, போய் இருந்துட்டு அந்த இதுலேயே மூழ்கி போய் இப்போ 5:30 ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பரபரப்புற ஓடி வந்து ஒரு 6 மணிக்கு வந்தால் ஃபாதர் ரொம்ப அவருடைய அப்பா வந்து இங்கே எங்கேயும் தேடிட்டு இருக்காரு, இங்கே 5 மணியில் நிற்கிறாரு கான்வென்ட்டு. ஏன் இவ்வளோ லேட்டுன்னொடனே, நான் படம் பார்த்துட்டு தேங்கிற சொல்ல வெட்கப்பட்டுட்டு என்ன சொல்லிட்டாரு, இல்லை இது வண்டி ரெடியாகல அப்படின்னு கேரேஜுக்கு ஃபோன் பண்ணேன், வண்டி சரியா இல்லைன்னு சொல்ல கேரேஜுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவர் ஃபோன் பண்ணி வச்சுருந்துருக்காரு ரெடியாக, அது இவருக்கு தெரியாது. 5 மணிக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதில் வண்டி பிரச்சனையினால 1 மணி நேரம்ன்றோடனே உடனே என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றுமே சொல்லலையா, நான் உன்னை வளர்த்த முறையில் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, ஏதாவது உன்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் நீ வந்து உண்மையை சொல்கிறதுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்து வளர்க்காததுக்கு என்னுடைய தப்பு, அதை நான் எங்கே தப்பு பண்ணேன் நான் கண்டுபிடிக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது என்று இதை சிந்திச்சுக்கிட்டே நான் நடந்தே போகிறேன்னு 18 மைல் கரடுமுரடான பாதைகளில் பாம்பேயில் ஒரு ஓரத்தில் 18 மைல் நடந்து போயிருக்காரு. இவர் 5:30 பின்னாடியே காரணம் அடிச்சுட்டு அப்பா பின்னாடி மெதுவாக ஓட்டிகிட்டே போயிருக்காரு. அந்த பயங்கரம் என்னை வாழ்நாள் வரைக்கும் என்னை ஒரு தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற வாய் இருந்து இது வரைக்குமே அவர் நினைச்சாலே பயமாக இருக்குது. அதனால நான் பொய்யை பற்றி நினைச்சதே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது, காலேஜில் சேரும்போதோ ஒரு கல்வியில் சேரும்போதோ ஒரு எந்த நிறுவனத்தில் சேரும்போதோ ஒரு எதிர்த்து போகும்போதோ எப்படி பொய் சொல்றது, பேரண்ட் பெற்றோர்களுடைய ட்ரைனிங்கோட போய் சேரும் நேரடியாக நம்மளை இன்ஸ்பைர், அது வருமான வரியாக இருக்கட்டும் இந்த எந்த ஒரு அலுவலகமாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் எப்படி பொய் சொல்றதுன்னு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து இப்படி போயிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கை. அதனால் இதை பற்றி நம்ம பேசத்தானுடைய எண்ணெயை சேர்த்து செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப முயற்சிப்போம். அது அடுத்ததாக நிகழ்ச்சியில் மாற்றங்கள் இருக்கு. சாதாத் வாக்கு கணக்காளர் ஒன்று மாறிக்கலாம், இவர் வரல சேர்க்கொழி. அடுத்தது அமுதா அருண் வரல, விஜிமா அசைச்சொல். வேற எதுவும் இருக்குமா, வேற எதுவும் மாற்றங்கள் இருக்காமா? மகேஷ் வரல, அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஜாவதி இன்னைக்கு கேட்கும் பொழுது கிடையாது, மகேஷ் வரல, ஒரே ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சா. கூட்டத்தின் பகுதியில் விளக்க வேண்டியது அவசியமா எல்லாருக்கும் தெரியும் தானே? அடுத்த பகுதிக்கு சென்றுவோம். அடுத்ததாக இப்போது கூட்ட அலுவலர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய பகுதி. முதலாவதாக நமது கவிஞர் பக்குதீன் அவர்கள் இலக்கண ஆசானாக தன் பணியை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரங்களை விருந்தினர்கள் அனைவருக்கும் உரிய மாலை வணக்கம். இன்றைய அமர்விலே இலக்கண ஆசானாக பொருட்படுத்துவேன். நீங்கள் ஆற்றும் முறையிலிருந்து ஏற்படக்கூடிய மொழி பிழைகளையும் பிழை மொழிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவற்றை மதிப்பீட்டாளர் கேட்கும் தருணத்தில் கருத்துரையாக சமர்ப்பிப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய உரையிலே நீங்கள் ஆற்றும் அருமையான சொற்பிரயோகங்களை உன்னிப்பாக கவனித்து அவற்றையும் பாராட்டுவேன். மேலும் அத்தகைய சிறந்த உரையாற்றியவர்களிருந்து ஒரு நாவல் மிக்க ஒரு சொல்வந்தரையும் தேர்வு செய்வது எனது பணியாகும். நன்றி. அடுத்ததாக அசைச்சொல் பணியை விளக்க சொல்வேந்தர் விஜயமா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். இடைச்சொல் கணிப்பாளர் என்ற வகையில் எனது கடமை இங்கு பேசப்படும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து பேச்சுகளில் இடம்பெறும் நீண்ட இடைவெளி மற்றும் ஆ ஊ செருகல்களை பேச்சாளர்களுக்கு இந்த உபகரணத்தை கொண்டு ஒளியளித்து உணர்த்துவதோடு அவற்றை பேச்சாளரின் கணக்கில் ஓரளவு வரவழைத்து பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் எனது விரிவான அறிக்கையை தருவேன் என கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக
சொல்வேந்தர் அன்பா தாதா அவர்களை அந்த வாக்கு கணக்கிலாக வைக்குமாறு வேண்டிக்கொள்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே, அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்வேந்தர் கூட்டத்தில் சிறந்த தெளிவு பேச்சாளர், சிறந்த தயார் செய்யப்பட்ட பேச்சாளர், சிறந்த மதிப்பீட்டாளர் மற்றும் சிறந்த கூட்ட அலுவலர் ஆகியோர்களுக்கான வாக்குகளை நீங்கள் அனைவரும் பதிவு செய்வீர்கள். ஒவ்வொரு புதி பகுதி முடிவிலும் உங்களின் அருகில் வந்து வாக்குகளை சேகரித்து சிறந்த வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வாக்குகள் சமமாகும் பட்சம் தவிர மீதி மற்ற தருணங்களில் நான் வாக்களிக்க மாட்டேன். நன்றி சொல்வேந்தர் அண்ணா அவர்களே. அடுத்தது நேரக் காப்பாளர் நண்பர்கள் அருமையான சொல்வேந்தர் தஸ்லீம் அவர்கள் ரொம்ப நாளாக வரலப்படுறது என்னுடைய புதிய விருப்பமாக கேட்டு நிதியாக கழுதப்பட்டிருக்கிறேன். நேரக் காப்பாளர் என்ற வகையில் எனது கடமைக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உன்னிப்பாக கவனித்து அதற்குரிய நேரத்தை குறித்துக் கொண்டதோடு பிற விளக்குகள் மூலம் பேச்சாளரை உரிய நேரத்தில் முடித்துவிட்டு உழைத்திருப்பதால் பேச்சாளரின் படைப்பு வரையறுக்கப்பட்ட நேரத்தில் அமைந்திருந்தால் கேட்கும் பட்சத்தில் எடுத்துக்கொண்ட நேரத்தை கூறாது ஆம் அல்லது இல்லை என்று கூறுவேன். கடைசியில் பொதுவீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் அதற்குரிய அறிக்கையை நான் சொல்கிறேன். நன்றி. அடுத்ததாக உடனடி பேச்சு பகுதி. இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அல்லது உடனடி பேச்சு அரசாங்கம் வந்து விவரிப்பார்கள் என்ன என்பதை. இந்த பகுதி பகுதியை நடத்தி தர ஒரு அருமையான பாடகர், எல்லா கலைகளிலும் மிகுந்த ஆர்வமுடையவர், பழங்கால செய்யுள்களை தமிழ் செய்யுள்களை எல்லாம் இப்போது மனப்பாடம் செய்தது போலவே எது சொன்னாலும் அதற்கு மேற்கோள் காட்டக்கூடிய எந்த விஷயமானாலும் அதற்கு ஒரு செய்யுள் ரெடியாக வைத்திருக்கிறார் பழைய. அந்த அளவுக்கு ஞாபக சக்தியும் மனப்பாட திறனும் கொண்டவர். அதே போல இசையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். எங்கள் உதயம் குழுவின் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டாகவே விளங்குகிறார். அந்த அளவுக்கு திறமை படைத்தவர், பல பாடகர்களை உருவாக்கக்கூடியவர், நல்ல பேச்சாளர். கிட்டத்தட்ட எனக்கு 3 வருடமாக அவர் தமாமில் இருந்த காலத்திலே 3-4 வருடமாக எனக்கு அறிமுகமானவர். பன்முக திறன் கொண்டவர், கணினியில் வல்லுநர், கணினி வல்லுநர் கூட. இப்போது ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் தனிப்பட்ட முறையில். அதே நேரத்தில் எந்த தலைப்பு கொடுத்தாலும், எதுவானாலும், எந்த பிரச்சனையானாலும், மைண்டன் சம்பந்தப்பட்டவர்கள் எதுவானாலும் எல்லோவற்றிலும் தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய பன்முகன் திறன் கொண்ட சொல்வேந்தர் ரசீத் அவர்களை இந்த சொல்வேந்தர் மிகவும் அருமையாக அறிமுகப்படுத்த ரொம்ப ஓவரா அதிகமாக புகழ்றாரு. அவ்வளவும் என்ன சொல்றது தெரியல. பொய்யாமை, அதாவது பொய்யாமை என்பது வாய்மைக்கு சமமான சொல் தான். பொய்யாமை வாய்மை ரெண்டு ஒன்று தான். அதனால இன்றைய உடனடி பேச்சு பகுதி முழுக்க முழுக்க பொய்யாமையை, அதாவது வாய்மையை முன்னிறுத்தி தலைப்புகளை தேர்ந்தெடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உடனடி பேச்சுங்கிறது எவ்வளவு ஒரு திறமை, அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வீட்டில் இங்கே வந்து எனக்கு பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் தான் நடந்தது. உடனடி பேச்சு பயிற்சியெலாம் வந்ததுக்கப்புறம் தான் நடந்தது. வீட்டில் உட்காந்துருக்கேன், வீட்டுக்கார அம்மா வைஃப் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க, கரண்டியை வேகமாயிட்டு வந்து வேகமாய் பக்கத்தில் வந்து செல்லம்மா தலையில் ஒன்று ஒரு அடி அடிச்சு சும்மா அதிர்ந்து இல்லை அப்படின்னு நம்ம விடுவோமா. பார்த்தேன் முடி கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு, சும்மா உதிரது இல்ல அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதான் உடனடி பேச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள்கிட்ட வந்து உடனடி பேச்சு திறமை அவங்களுக்கு தேவையில்லை. உடனே உடனே வாயில வருது, எப்படிதான் வருதுன்னு தெரியல. அது ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கணவனுக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் இருந்துட்டு இருக்குது. வாக்குவாதம் முடிஞ்சு நான் என்னால உள்ள போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. வாக்குவாதம் முடிஞ்சு போயிடுச்சு, நான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அவரு கணவர் வந்து அவர் பாட்டு வாய் விட்டுட்டாரு, உங்கள் அப்பா நம்ம மாதிரி முட்டாள் உலகத்திலே இல்லை அப்படின்ட்டு. அந்த அம்மா சும்மா விடுமா உடனே சொல்லிச்சு, இது எனக்கு 10 வருஷத்துக்கு முடிய தெரியும். எப்படி தெரியும், 10 வருஷத்துக்கு முடியுதா? ஏன் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் முட்டாள் அப்படின்னு அம்மா சொல்லிடுச்சு. அதாவது உடனடி பேச்சு வந்து எந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்ல முடியாது. எனவே இந்த உடனடி பேச்சு
இதை நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்தவனாக ஒரு தலைப்புகளாக தேர்ந்தெடுக்கிறேன். நேரம் உடனடி பேச்சுக்கான நேரம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஒரு நிமிடம் தகுதி, ஒரு நிமிடம் பேசி முடித்தால் தகுதி அடைந்தவர். இரண்டு நிமிடம் முடிவு, அதன் பிறகு வெறும் 30 வினாடிகள் மட்டுமே உங்களுக்கு நேரம் அளிக்கப்படும். ஒரு நிமிடத்தில் பச்சை விளக்கு, இரண்டு நிமிடத்தில் மஞ்சள் விளக்கு, ஒன்றரை நிமிடத்தில் மஞ்சள் விளக்கு, இரண்டாவது நிமிடத்தில் சிவப்பு விளக்கு. அதன் பிறகு 30 வினாடிகளுக்கு மேல் நீங்கள் பேசக்கூடாது, பேசினால் தகுதி அடைந்து விடுவீர்கள். சரி, முதலாவது தலைப்பு, பொய்மையும் வாய்மை இடத்து குறைந்திருந்த நன்மை பயனும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தெரிந்ததே. தலைப்பு என்னென்றால், நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லுவது தவறில்லை, உங்களுடைய கருத்து என்ன? இதை யாராவது தேர்ந்தெடுக்கிறீர்களா? இந்த தலைப்பில் யாராவது பேசுகிறீர்களா? உங்களுடைய தலைப்பு நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்வது தவறில்லை. சொல்வேந்தர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கொடுக்கப்பட்ட தலைப்பு நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்வதன் தவறு. இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே நாம் பேசினோம், சொன்னார்கள். ஒரு பொய்யை சொல்லி அதனால் மற்றவர்களுக்கு மனதோ இல்லாத ஒரு சிறு குற்றமோ ஏற்படாத வகையில் அது பலருக்கும் நன்மை பயக்குமாயின் அந்த சொல்லை வாய்மை என்று கருதுவது நல்லது. ஏனென்றால் ஒரு உண்மையை சொல்லி பலருக்கு பலருடைய மனதையும் இல்லை வேற ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்காக வேறொரு பாதகமோ இல்லை குற்றமோ நடைபெறாத பட்சத்தில் நாம் ஒரு பொய்யை சொல்லி அந்த சூழ்நிலையை நல்ல விதமாக சமாளிப்போமாயின் அது நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, ஒரு நன்மை பயக்கிற ஒரு காரியமாக அமையும் என்பதால் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்வதில் தவறில்லை என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. அடுத்து வாய்மை கூறி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைப்பு என்னவென்றால், வாய்மைக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்களில் உங்களின் மனதிற்கு பிடித்தவர் அல்லது உங்கள் மனதில் இருப்பவர் யார்? இந்த தலைப்பை சொல்லியிருந்த தங்கசாமி ஐயா அவர்கள். வாய்மை சொல்லி, அதாவது வாய்மைக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்களில் உங்களின் மனம் கவர்ந்தவர் யார்? மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் மற்றும் நிறைய பெயர்களை நாங்கள் குறிப்பிடலாம். சொல்வேந்தர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாய்மை என்கின்ற சொல் போது அனைவரும் மகாத்மா காந்தியை தான் முதலில் குறிப்பிடுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மகாத்மா காந்தியை விட டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் வாய்மை நெறி தவறாது, அது மாத்திரமல்ல நிறைய பண்புகளோடு வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய படிக்க வேண்டிய இருந்தது என்பது ஆணித்தரமாக நம்புவோம். ஆனால் அதையும் விட மேலாக நாங்கள் போகின்றவையானால், எமது தாய் தந்தையர், என்னை பொறுத்தவரையில் எனது தகப்பன் ஏதாவது எனக்கு பொய் சொல்லி இருக்கின்றாரா என்று கேட்டால் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர் சொன்னதாக எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னோடு பழகுகின்ற பொழுது எனது தந்தையார் எனக்கு வாய்மையாகவே இருந்திருக்கின்றார். சில வேளைகளில் ஒரு பொய்யை உண்மையை மறைத்து பொய் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தாலும் அது வாய்மையாகத்தான் இருந்திருக்குமே ஒழிய அது பொய் சொல்ல வேண்டிய எண்ணமாக இருந்திருக்க முடியாது. ஆகவே திருவள்ளுவர் சொன்ன போது அந்த வாய்மைக்கு வரைவிலக்கணத்துக்கேற்ப அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே போன்று நான் நினைப்பது, எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகளுக்கு ஒரு மருந்தை குடிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், இது இனிக்கும் குடி அப்படின்னு, குடிச்சு பார்த்தா மிச்சம் கசப்பா இருக்கும். ஆகவே அந்த எவ்வாறு ஒரு வாய்மை ஒரு விடயத்தை அவர்களுக்கு நல்ல விடயத்தை சொல்வதற்காக
ஒரு பொய்யை சொல்லியவர்களுக்கு செய்கிறார்களோ அது வாய்மை என்று தான் கருதப்படும். ஆகவே ஏபிஜே அப்துல் கலாம், மகாத்மா காந்தி மற்றும் பெரியவர்களை விட எங்களது பெற்றோர் எமக்கு வாய்மையாக வாழ்ந்து காட்டியவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். பொய்யாமை பொய்யாமை சொல்லிட்டு இருந்தோம், ஆனா ஒரு இடத்துல பொய்மை, அதாவது ஒரு இடத்துல பொய்மை தான் நல்லது, பொய்மை தான் அழகு. அதாவது கவிதைக்கு பொய் தான் அழகு. இது பற்றி உங்கள் கருத்து? இதை சொல்வேந்தர் கவிஞர் பகவதி அவர்களுக்கு போற்றுதல். பொய்யாமையுடைய சுவேந்திரர்களே, விருந்தினர்களே, கவிதைக்கு பொய் அழகு, கவிதை பொய் அழகு, மூன்று விஷயங்கள். இது வைரமுத்து சொன்ன ஒரு தத்துவம் என்று சொல்லலாம். இது கூட ஒரு கவிதை தான். கவிதைக்கு பொய் அழகாக இருக்கலாம், ஆனால் ஆன்மாவாக இருக்க முடியாது. இந்த கவிதைக்கு பொய் அழகு, உன் புகழை வானமே அண்ணாந்து பார்க்கிறது என்பது போன்ற கவிதைகளை நான் எழுதுவதில்லை. குறைந்தபட்சம் கவிதையில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், ஆனால் பொய் போல சொல்ல வேண்டும் என்கிற கோட்பாட்டை உடையவன் தான். ஒரு பிணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு என்னதான் நீங்கள் சிவி சிங்காரித்தாலும் அழகுபடுத்தினாலும் அது பிணம் பிணம் தான் இல்லையா? அப்போது உயிர் தான் முக்கியம், உயிராக உண்மைதான் இருக்க வேண்டும் என்ற கோட்பாடு உடையவன் தான். நிறைய சொல்லலாம். ஒரு நடிகர், ஒரு அவன் ஒரு நடிகரை பற்றி ஒரு கவிஞர் சொல்லும் போது, கவிஞரை பற்றி ஒரு நடிகர் சொல்லும் போது, உன் புகழை வானமே அண்ணாந்து படைக்கிறது என்று சொன்னார். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்று. இவ்வாறு மிகைப்படுத்தி சொல்வதால் என்ன ஆகும் என்றால், கவிதையாக இருந்தாலும் கூட மிகைப்படுத்துதல் என்பது ஒரு அழகுக்காக, ஒரு கலையின் ஒப்பனைக்காக ஒரு ரெண்டு மடம் வைத்துக் கொள்ளலாமே தவிர, அதை உண்மையை அமுக்குவதாக ஒருபோதும் ஆகிவிடக் கூடாது. உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், ஆனால் பொய் போல சொல்ல வேண்டும். அதுதான் கவிதையினுடைய அதற்காக அழகியலிலே குறைந்து போகலாம். கவிதை பிரச்சனை இல்லை, கவிதைகள் என்று பல வடிவங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு வடிவம் தான், வடிவம் முக்கியமில்லை, கவிதையிலே சொல்ல வருகிற கருத்து தான் முக்கியம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் அழகை மட்டுமே நாம் மையப்படுத்தி பொய்யை நாம் விஜயித்து விடக்கூடாது, உண்மையை தான் சொல்ல வேண்டும். நன்றி. அடுத்து இப்போ எல்லாருக்கும் பழக்கமானது சமூக வலைத்தளங்கள், ஏன்னா அது இல்லாம வாழ்க்கை இல்லை. அதனால சமூக வலைத்தளங்கள் வாய்மையும், அதாவது சமூக வலைத்தளங்கள்ல எந்த அளவு வாய்மை இருக்கு அப்படிங்கறத பத்தி கருத்து. சமூக வலைத்தளங்களும் வாய்மையும் தான் தலைப்பு. இதை சுரேந்தர் அருணையா அவர்களே, வாய்மையே வெல்லும். அன்பின் சொல்லேந்தர் அன்புக்கும் திருப்பேச்சாசனவர்களுக்கும் வணக்கம். வாய்மையே வெல்லும். சமூக வலைத்தளங்களை பார்த்தால் வாய்மை வெல்லுமா? காலையில் எழுந்தவுடன் எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலும் இன்று ஒரு உண்மையான செய்தி வந்தது என்று சொல்லுகின்றீர்களா? நிச்சயமாக 100 செய்தியை நாம் வாசித்தால் 95 வீதம் அது யாரோ சொன்னதே புட்டு புட்டாக, அவர் சொன்னதை நான் போட்டுட்டேன், எனது உண்மையான இல்லை என்று தான் இந்த நிறைய சமூக வலைத்தளங்கள் உண்டு. ஆனால் அந்த வலைத்தளங்களிலும் சில உண்மையான பதிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் பொய்மையின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருப்பதனால் இந்த உண்மையான வலைத்தள நிகழ்வுகளையோ பார்க்கும் போது அப்படியா, அப்படி உண்மையா நடந்ததா என்பதை கூட கேள்விக்குறியில் தான் நாம் சில வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்று சமூக வலைத்தளங்களை தவிர பத்திரிகை வாயிலாக எடுத்தாலும் அவற்றிலும் இந்த பொய்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டார். எனது மகன் கேட்பான், இந்த பொய்யை சொல்வதற்கு நாம் என்ன விதம் கெட்டுப்போகின்றோம்? பல வினங்களை தப்பித்துக் கொள்வதற்கு பொய்மை உதவுகின்றது, ஆனால் உண்மை உதவுவது இல்லை. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் எழுதும் கலாசிரியர்கள் இந்த சமுதாய கண்ணோட்டத்தை நோக்கினால் நிச்சயமாக அவர்கள் உண்மையான செய்திகளை கொடுக்கலாம். அது எமது சந்ததிக்கு மட்டுமல்ல, வருங்கால சந்ததிக்கும் அவர்கள் வாய்மையாய் வாழ வேண்டும். உண்மை இதுதான், இந்த எமது பெற்றோர் இந்த உண்மையான சமூகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் இந்த உண்மையை எனக்கு எடுத்துரைத்தார்கள், நான் இதனை எனது தொடரும் சமுதாயத்திற்கும்
எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்றைய சிறாரோ அல்லது இளைய தலைமுறைக்கு சமூக வலைத்தளங்கள் மிகவும் பொறுப்பு வாய்ந்த உள்ளவர்களாக இருக்கும். இதிலும் பல சமூக வலைத்தளங்களில் தமது கவிதைகளையோ கதைகளையோ பதிவு செய்யக்கூடிய அன்பர்கள் இருப்பீர்கள். அனைவருக்குமான வேண்டுகோள், வாய்மையை அங்கு பதியுங்கள், உங்கள் வாய்மையை வேண்டும். நன்றி. நன்றி சொல்லுங்கள் அருமையா. இறுதியான தலைப்பாக அதாவது வாய்மை விட இப்போ பொய் தான் அதிகமாக இருக்குது, இப்போ எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்குது. அதனால வாய்மை அதாவது பொய்யாமை போல காலத்துக்கு வாழ்றதுக்கு உதவாது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? வருங்கள் உமரை அவர்களே. வாய்மை தற்கால வாழ்க்கைக்கு உதவாது என்று நான் சொல்லுகிறேன். உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் மாலை வணக்கம். வாய்மை தற்கால வாழ்க்கைக்கு உதவாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் உதவும்படியாகத்தான் நாம் நடக்க வேண்டும். முக்கியமாக ஏனென்றால் நாம் இருக்கும் நிலை மேற்பட்டிருக்கின்ற நம்ம பழையனை விட்டு புதியனை உண்டாக்கி நம்ம ஒரு தவறான பாதையை உண்டாக்கக்கூடாது. நாம் வாழ்க்கை வாய்மை தக்க வாழ்க்கை உதவாதுன்னு நாம் அடுத்த சந்ததிகள் என்று நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகள் மூலமாக நாம் பல பேருக்கு நமக்கு வந்து 1 to 10, 10 to 100 வகையில் நாம் பல பேருக்கு எதுவும் இல்லை. ஒரு சின்ன ஒரு பெண்கள் ஒரு குழந்தை எடுத்துட்டு ஒரு சின்ன அவங்க பேரை எடுத்து வந்து வந்தது அப்படின்னா அதுக்குமா தெரியாது அப்படின்னா இல்லை நான் வந்து அப்படி எடுத்து வந்துச்சு அப்படின்னாக்க அதை நம்ம இது ஊக்கப்படுத்தக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க, நாளைக்கு பள்ளியில் போ டீச்சர்கிட்ட கொடு, டீச்சர் இந்த மாதிரி எனக்கு தவறான வகையாக வந்துடுச்சு, இது யாரும் தெரியல எனக்கு கொடுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம். அப்போ தான் குழந்தைக்கு வந்து மற்றவங்களுடைய பொருளை நாம் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு நல்ல விதமான ஒரு மனப்பக்குவம். இதே போல நம்ம என்னென்னா ரெண்டாவது காசு. இப்போ காசு நம்ம கொடுக்குறோம், பொதுவாக வர ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், 5 ரூபாய்க்கு பொருள் இருக்கும், 10 ரூபா கொடுத்தாலும் ஆனால் 5 ரூபா பிரித்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கும்போது குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள தாய் கந்தைகளுக்கும் உள்ள உறவு நேரடியாக இருக்கும். இல்லை குழந்தை வந்து ஒரு வாங்கணும் அப்படின்னா அம்மா எனக்கு அது வேணும் இதை வாங்கணும் அப்படின்னா சரி வாங்கிட்டு அப்படின்னா இல்லை குழந்தை வந்து அதை 10 ரூபா வச்சு பெத்தாமல் வச்சு பெத்தாமல் வந்து சொல்லாமல் வச்சு பழக்கப்படுத்தணும்னா இது வந்து நமக்கு ஒரு பொய்யை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் உண்டாகும். அதனால் நமக்கு வாழ்க்கை வந்து கட்டாயமாக கொடுக்கணும். வாய்மை நம்ம என்றுமே நாம் இருக்கணும், இவ்வளாக இருக்க வேண்டும். நம்ம குழந்தைகளும் அதை போல நம்ம தந்தைகளும் இது போல இருக்க வேண்டும். நன்றி சொல்லியிருக்கேன். அருமையாக உரையாற்றிய அனைத்து சொல்லியர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாம் பொய்மையை ஒழித்து பொய்யாமையுடன் வாழ்வதற்கு முயல வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக அருமையான தலைப்பு, மிக அழகாக நடத்தி தந்தார், நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகளை நடத்தினார், அவருக்காக உங்களுடைய கைத்தட்டுகள். அடுத்ததாக தயாரிக்கப்பட்ட பேச்சு நேரப்படி செய்தாரா இல்லை நேரத்துக்கு உட்பட்ட பேசினாரா இல்லை வரலாம். அனைவரும் வாக்குப்பதிவு செய்யும் பெயர் சொல்லுங்க. இங்கே விருந்தினர் திரு கிருபா அவர்கள், சொல்வேந்தர் தங்கசாமி அவர்கள், சொல்வேந்தர் பக்ருதீன் அவர்கள், சொல்வேந்தர் அருண் அவர்கள், விருந்தினர் உமர் அவர்கள், இவர்களில் உங்கள் பார்வைக்கு சிறந்த பேச்சாளருக்கு
காமிக்கலாம். அடுத்த பகுதி, அடுத்தது தயாரிக்கப்பட்ட பேச்சு பகுதி. இன்று ஒரே ஒரு பேச்சாளர் சர்மிளா அவர்கள், சுரேந்தர் சர்மிளா அவர்கள் தன்னுடைய இரண்டாவது பேச்சான, அதாவது இளநிலை பகுதி சிசி டூ, அதில் தன்னுடைய இரண்டாவது பேச்சான முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். இந்த பேச்சுக்கான நோக்கத்தை இதன் மதிப்பீட்டாளர் என் அருமை நண்பர் சத்தி வந்துட்டார்ல, எங்க பன்முக திறன் கொண்டவர். இன்று நிறைய விருந்தினர்கள் வந்துள்ளார்கள். ஒரு பேச்சுடன் முடிப்பது அழகல்ல. அதனால் திரு ஆசாதாஜா அவர்கள் கடந்த இலக்கிய போட்டியில் நடத்திய உரையை இங்கு வழங்குமாறு நான் கேட்கிறேன். வித்தியாசமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மதிப்பீடு செய்வோம். மறுபடியும் எமது பேச்சாளர் சுரேந்தர் சர்மி அவர்களின் முதல் பேச்சு, இரண்டாவது பேச்சு மூன்றிலும் புலமை வாய்ந்தவர், நடனக்கலை இசைக்கலை எல்லாமே அறிந்தவர், சிறந்த எழுத்தாளர், கவிஞர், எல்லா கலைகளிலும் ஆர்வம் உள்ளவர், இளைஞரை விட மிக வேகமாக எல்லாத்திலும் செயல்படக்கூடியவர் நல்ல பல பல பொறுப்புகளை பல சுரேந்தர் சேர்ந்த நிலையில் கொண்டுள்ளவர் எனது அருமை நண்பர் பன்முகம் திறன் கொண்ட சுரேந்தர் சஃபி அவர்களை வந்து இந்த பேச்சுக்கான அவர்களை மற்றும் தலைவர் அனைவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இங்கு இருக்கும் கவிஞர்களை தாழ்த்துவது போல் என்னை கவிஞர் என்று கூறியது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இப்பொழுது நேராக தலைப்புக்கு செல்வோம். இது இரண்டாவது தலைப்பு, பேச்சு பகுதியில் இரண்டாவது அடிப்படை பேச்சு கையேட்டில் இரண்டாவது பேச்சு. உங்களுடைய பேச்சை ஒழுங்குபடுத்துதல், உங்களுடைய பேச்சை அனைத்து சுரேந்தர்களுக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இப்போது தயாரிக்கப்பட்ட பேச்சில் ஒரே ஒரு பேச்சு மட்டும் முடிந்துவிட்டது. ஆசாத்தின் பேச்சு ஓட்டுக்கு கணக்கெடுக்கப்படாது. புதிய அதை நடத்தி தர சுரேந்தர் சுரேந்தர் அருண் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
இனிமேல் பொய்யை பேசக்கூடாது வாய்மையா இருக்கணும் ஒருத்தர் வீட்டுக்கு சொன்னா வீட்டுல சாப்பிட்டு மனைவி கேட்டா இல்லையா சபையில் நீங்க எப்படி இருந்து இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதாவது குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருது ஏன்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவரெல்லாம் ரொம்ப உண்மையா இருந்துட்டேன். வாக்கு கணக்காளர்
அசைச்சொல் கணக்காளர் நெறியாளர் என்று எல்லா இடங்களிலும் அவர் தன்னுடைய திறமையை காட்டியிருந்தாலும் மிக குறிப்பாக அதிகமாக மதிப்பீட்டாளர் பணியை செய்திருக்கிறார். ஸோ அப்படி ஒரு நல்ல திறன் வாய்ந்த தன்னுடைய தரவரிசையை இந்த மன்றத்திலே கடந்த 1.5 ஆண்டுகளாக அதற்கு முன்பு இருந்திருக்கிறார். நான் என்னிடம் இருக்கும் குறிப்புகளின்படி 1.5 ஆண்டுகளாக அவருடைய கால நடவடிக்கைகளை பார்த்தது அத்தனை தீர்க்கமான ஒரு மதிப்பீட்டாளர். அவர்களை அழைத்து சொல்வேந்தர் ஷர்மிளா அவர்களின் உரையை மதிப்பிடுவதற்காக அழைக்கிறேன். சொல்வேந்தர் ஷாஃபி அவர்கள். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே, மற்றும் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மீண்டும் என்னுடைய இலக்கு பேச்சாளர் சொல்வேந்தர் திருமதி ஷர்மிளா அவர்கள், முக்கியமாக நான் கண்டது என்னவென்றால் அவருடைய பேச்சில் ஒரு மிக தெளிந்த மாற்றத்தை கண்டேன். ஆரம்பத்தில் அவர் பேசும்பொழுது அவர் கண்கள் எப்பொழுதும் மேலே பார்த்துக் கொண்டிருக்கும், மூலையே அவர் பார்த்துட்டு ஏதோ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இது கொடு கொடு நான் பேச வேண்டும். இப்பொழுதுதான் அவர் எல்லோரையும் பார்த்து பேசினார் என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் கூறுகிறேன். அவருடைய பேச்சிலே அந்த கூறும் பொழுது ஒரு கதையாக கூறினார். கல்லூரி நாட்களை பற்றி கூறினார். 12 வீரங்கனைகளை பற்றி அவர்கள் பட்ட கஷ்டங்கள், ஒரு அந்த பதக்கத்தை வெல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் அவர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள், இப்படியாக அவர்கள் சொல்லிக்கொண்டே போயிருந்தார். பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் உபாதையினால் அவருக்கு மயங்கி விழுந்த அந்த நிலை, அதனால் அவர் அந்த ஒரு வீரங்கனை, இதுதான் எல்லோர் பார்வையாளருக்கும் அங்கு கொடுக்கப்பட்ட கதை, நடந்து முடிந்த கதை. அந்த வீரங்கனையை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் அதை ஒரு படார் என்று போட்டு அந்த ரகசியத்தை கொடுத்த அந்த வீரங்கனை யாரும் இல்லை, நான் தான் என்கிறார். இது ஒரு பேச்சாளருக்குள்ள ஒரு பகுதியாகும். மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார் அவர், வெற்றி தேவை என்றால், அதாவது அந்த கேள்வியை அவர் கேள்வியை எழுப்பினார் பார்வையாளர்களை பார்த்து. இது பார்வையாளர்களையும் ஊக்குவிக்க வைக்கும். யாராவது சோர்ந்து போயிருந்தாலும் ஏதோ கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தாரு. அது என்ன கேட்டாங்க அப்படின்னா, இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. பாதை, நீ போகும் பாதை உனக்கு தெரிய வேண்டாம், நீ நடப்பதுதான் பாதை என்று கூறியவர் யார் என்று கேட்கும் பொழுது பார்வையாளர்களின் ஒருவர் இருவர் கூறினார்கள், அடால்ஃப் ஹிட்லர் என்றவர் பதிலில் கூறினார். இது எல்லோரையும் ஒரு ஊக்குவிக்கும் ஒரு தகுதி. இந்த தகுதியை இந்த அளவிலே இந்த பேச்சிலே அவர் கிடைத்தது மிகவும் அருமையான ஒரு உரை. சொல்லிக்கொள்ளும் இரண்டு யோசனைகள் உங்களுடைய பேச்சு எப்பொழுதும் முன்னோக்கி செல்லும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, நீங்கள் ஒரே இடத்தில் இருந்து பேசியது. இரண்டு, நீங்கள் கைகளை கட்டிக்கொண்டு பேசியது. உங்களிடம் தமிழ் உங்கள் வாயில் அழகாக விளையாடுகின்றது. ஏனென்றால் நீங்கள் ஒரு எழுத்தாளர் என்பதை இங்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன். அதனால் உங்களிடம் தமிழ் சரளமாக வருகின்றது. எல்லோரையும் பார்த்து பேசினீர்கள். இந்த மேடையை மட்டும் இன்னும் அழகாக பயன்படுத்தி உங்கள் பேச்சை நீங்கள் பேசியிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறி மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களுக்கு கையளித்துள்ளேன். அடுத்தபடியாக ஒரு திட்ட உரை மேல்நிலை திட்டத்தில் இருந்து நிகழ்ந்தது. அதனுடைய மதிப்பீடுகள் ஒரு சிறிய குறுக்குவெட்டில் இருந்து நிறைய பேர் மதிப்பீடு செய்தார்கள். அது குறித்த ஒரு என்னுடைய மதிப்பீட்டை சொல்ல விரும்புகின்றேன். சொல்வேந்தர் மன்றங்களிலே எந்த உரையாக இருந்தாலும் அதை மதிப்பீடு செய்யும் பொழுது உரையை மட்டுமே மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு பேச்சாளரினுடைய தகுதி, திறன், பின்புலம் எதுவாக இருப்பினும் சொல்வேந்தர் மன்றங்களிலே அதனை நாம் பொதுவாக சொல்வதில்லை. உதாரணத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய சொல்வேந்தர் தங்கசாமி அவர்கள் டிடிஎம் என்று சொல்லப்படுகின்ற
உச்சக்கட்ட நிலையை அடைந்தவர். தன்னுடைய திறனால் இந்த மன்றத்தில் பல ஆண்டுகளாக தன்னுடைய உழைப்பின் மேல டிடிஎம் அவர் போட்டியில் பங்கேற்கும் பொழுது அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது டிடிஎம் என்று சொல்ல மாட்டார்கள், டோஸ்ட் மாஸ்டர், டிஸ்டிங்விஷ்ட் டோஸ்ட் மாஸ்டர் என்று சொல்ல மாட்டார்கள், டோஸ்ட் மாஸ்டர் தங்கசாமி என்றுதான் சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பேசக்கூடியவருடைய பின்புலம் எப்படி இருந்தாலும் நம்முடைய பொறுப்பு அவருடைய உரையை மதிப்பீடு செய்வது மட்டுமே. இன்று இங்கு இரண்டாவதாக மேநிலை திட்ட கையேட்டில் இருந்து ஆராய்ச்சிக்கான உரையை அளித்த சொல்வேந்தர் ஆசாத்தின் உரையை மதிப்பீடு செய்த சொல்வேந்தர்கள் சிலர் அந்த பேச்சின் தொடர்ச்சியாக தங்களுடைய பேச்சை அமைத்துக் கொண்டார்கள் என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. ஒரு ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் பேச்சை மதிப்பீடு செய்தார்கள், மற்றபடி அந்த பேச்சின் தொடர்ச்சியாக பின்னூட்டத்தை மட்டும் நான் தர விரும்புகிறேன். எப்பொழுது மதிப்பீடு என்று வந்தாலும் பேச்சாளர் யாராக இருந்தாலும் அவருடைய பேச்சினை அன்றே அவருடைய பேச்சினை மதிப்பீடு செய்வது மட்டுமே சிறந்தது. என்னுடைய மொத்த அறிக்கைக்கு செல்வதற்கு முன்னால் கூட்ட உதவியாளர்களின் அறிக்கையை உடனடி பேச்சு உடனடி பேச்சின் நிகழ்ச்சி நாம் நடத்தினோம் அல்லவா, அந்த பேச்சிலே நம்முடைய உரை எப்படி இருந்தது, நாம் சரியாக பேசினோமா இல்லையா என்பதை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு தேர்ந்த சொல்வேந்தர். நான் அடிக்கடி சொல்வேன், எளிமைக்கு உதாரணத்தை நாம் எங்கெங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கின்றோம், எப்பொழுதுமே நாம் நம்மிடம் இருந்து தேடுவதில்லை. மிகச்சிறந்த வாய்மையாளர் என்று தன்னுடைய தந்தையை சொன்னது போல், மிகச்சிறந்த வாய்மையாளர் என்றால் நாம் மகாத்மா காந்தியையும் ஹரிச்சந்திரனையும் ஏபிஜேவியிலும் தேட வேண்டியதில்லை, என்னுடைய தந்தையிடமிருந்து கூட நான் தேடுவேன். அதே போலவே எளிமை என்று சொன்னாலும் வெளியே செல்ல தேவையில்லை. சொல்லந்த மன்றங்களை நாம் நமது மன்றத்திலிருந்தே எளிமைக்கு உருவமாக ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பேராசிரியர் சொல்வேந்தர் மசிலாமணி ஐயா. மீண்டும் சொல்வேந்தர் அண்ணன் அனைவருக்கினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உடனடி பேச்சு இன்று தலைப்பு கொடுத்தவர் நண்பர் ராஷித் அவர்கள். அவருடைய உரையை அனைவரிடம் எனக்காவது சொல்லப்படுகிறேன். இங்கே தலைப்பு வாய்மை பற்றி, நாளை காந்தி அறிவுடைய பிறந்த நாள் என்பதை அடிப்படையில் வந்திருக்கலாம். நான் பேச்சுக்காக சொல்லவில்லை, நான் ஒரு குடும்பத்தில் ஒரு அழகான குடும்பத்தை அருமையாக நடத்தி வருகின்ற முறையில் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வாய்மை என்பது குடும்பத்திலிருந்து தான் துவங்கும். நாம் உண்மையாக வாய்மையாக மெய்மையாக, தமிழ் மிக நுட்பமான மொழி, உண்மை வேறு வாய்மை வேறு மெய்மை வேறு. உண்மை என்றால் உண்மை உள்ளது உள்ளது, அதை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய கஷ்டம். இதை தேடுவதுதான் எங்களை கொண்டு விஞ்ஞானத்தை தொழில். அது பற்றி திருவள்ளுவர் பேசவில்லை, கவனிப்பார்கள் ஏனால் அவருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு எது நல்லது சரி என்று படுகிறதோ அதை வெளியே சொல்வது தான் வெளியே தெரியும், அதுதான் வாய்மை. இது தவிர ஒரு முக்கியமான ஒன்று மெய்மை. மெய்மை என்றால் பெரியவர்கள் ஆன்மோர்கள் எது சிறந்து என்று சொன்னார்களோ அதை வாழ்க்கை நடத்தி காட்டும், அதுதான் மெய்மை. இதை மூன்றும் செய்தவர் எனக்கு தெரிந்தது முகமது நபி சொன்னபடி நடந்தார். ரெண்டாவது அபர்ஹாம் லிங்கர் கேள்விப்பட்டிருக்கிறது, அபர்ஹாம் லிங்கர் ஆனஸ்ட் லிங்கர், அதுக்கு அடுத்த காந்தியடிகள், அடுத்த ஏபிஜே நிறைய பேர் சொல்லலாம். இதில் மிக முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம் பிள்ளைகளுக்கு இந்த வாய்மை உண்மை மெய்மையெல்லாம் வர வேண்டும் என்றால் நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது நம்மிடம்தான் குழந்தைகள் பார்த்து, ரெண்டாவது குழந்தைகளை தவறு செய்ய அனுமதி மிக முக்கியம். என்னுடைய பிள்ளைகள் சொல்லியிருக்கு, நான் எனக்கு தெரிந்து சொல்லியிருக்கேன், வெளி உலகத்தில் போகும்போது நல்லவர்கள் இருந்தார்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள், அங்கே நல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் கெட்டது போல இருக்கு. ஆனால் அப்ப தவறு செய்வதற்கு பயப்படக்கூடாது, தவறு செய்தாலும் திருந்தி மறுபடி வருவது என்றால் அப்ப அவர் நேரடியாக வந்து சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு மடத்தனம் பண்ணேன் இந்த செஞ்ச செஞ்சேன். அப்ப இது
இயல்பு பாத்திக்கு அப்படிங்கும்போது உடனே அவர்கள் தங்களை தானே கரெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தி உங்களை வெளியுலகத்துக்கு வர போயிறார்கள். அதற்கு இது ஒரு நல்ல பழக்கம். இது ஒரு அனுபவப்பட்ட குடும்பஸ்தர் என்ற முறையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நேரடியாக தலைப்புக்கு வருகிறேன். இந்த ஐந்து பேர் உடனடி பேச்சு சொன்னார்கள். அதுல முதலில் தலைப்பு எல்லாமே முழுக்க முழுக்க வாய்மையினுடைய வெவ்வேறு கோணங்கள் வெவ்வேறு பரிமாணங்கள் இருந்து வந்தது. முதலில் பொய்மையின் வாய்மை போன்றே அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட இதே தலைப்பு படி கிருபா பேசினார். இதுதான் முதல் தலைவராக பேசுகிறேன் நினைக்கிறேன். சுருக்கமாக பேசினார், சரியாகவும் பேசினார், கச்சிதமாக தெளிவான ஒரு கணியன்ற குரல் அருமையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேலையை பயன்படுத்துவதனால் பலரை பார்த்து கண்ணுக்கு நேராக பேசினால் இன்னும் உங்களுடைய கருத்து கண்களையே கருத்து உள்ளே போக வேண்டும். அதுதான் டோஸ்ட் மாஸ்டருடைய இயல்பு. இது பழக்கத்தில் தான் வரும். இதுதான் நீங்கள் தோகத்தில் வந்திருக்கு போக போக வரும். அடுத்த போல் தங்கா பேசினார். இவரே தலைப்பு என்னன்னா வாய்மைக்கு உங்களுக்கு மிகச் சிறந்த உதாரணமாக தோன்றிவிடார் என்று நீங்கள் அருமையாக சொன்னீர்கள். காந்தியடிகள், ஏபிஜே அப்துல் கலாம், எல்லாவரை விட உங்களுக்கு மிகவும் சிறந்த உதாரணம் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அப்பா தான். இது மிகப்பெரிய உண்மை. அருமையான கருத்து. வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தது மனதுக்கு வேற யாரையோ சொல்றதை விட உங்க அப்பா தான் உங்களுக்கு தெய்வம், உங்க அப்பா தான் உங்களுக்கு குரு, உங்க அப்பா தான் உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது நீங்க பெருமைப்பட வேண்டும், நாம் இங்கே எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். இது ஒரு நல்ல உதாரணம். மூன்றாவது பகிரதியில் வந்து பேசினார். அழகான கவிதை. அவர் கவிதை என்பதால் கவிதைக்கு பொய்யழகு, வைரமுத்து கவிதை. கவிதைக்கு பொய்யழகுனாலும் கவிதையினுடைய ஆன்மா வந்து இருக்க வேண்டும். சொற்கள் எப்படி பண்ணா இருக்கலாம், உதாரணம் என்ன பண்ணா இருக்கலாம், கற்பனை என்ன பண்ணா இருக்கலாமானால் கவிதையினுடைய ஆன்மாவாக உண்மை இருக்க வேண்டும். அந்த மாதிரி தமிழில் பார்த்தோம்னா சங்கபாவை இறக்கிங்கள் தான் ஆன்மா உண்மை எளிமையாக இருந்தது. அதை அழகாக சொன்னார். அவருடைய பேச்சும் ரொம்ப அருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, நல்ல கருத்துக்கள். ஒரே ஒரு சின்ன குறை, ஒரே இடத்துலேருந்து பேசினார். இப்படியே பார்த்து பேசுகிறாங்க, இப்படி என்று பார்த்து பேசுகிறாங்க. மேடை எல்லாவருக்கும் பார்த்து பேசி பழகுதல்கள், இது பழக்கத்தில் தான் வரும். அடுத்த அவள் அருணன் வந்து பேசினார். அருண் சமூக வலைத்தளங்கள் முன்னறிக்கிறதா, அது உண்மையாக நமக்கு நல்ல தலைப்பு. கிட்டத்தட்ட இல்லை, யாரு வேணாலும் என்ன வேணாலும் சேர்த்து விடலாம். வதந்தி மாதிரி கிட்டத்தட்ட சமூக வலைத்தளம் வதந்தி மாதிரி போயிடுச்சு. வாய் வழியாக போனது இப்போ டிஜிட்டலாக போகுது. அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச மாற்றம் இல்லை. அதை பற்றி அருமையாக சொன்னார். முழுமையான எல்லாவற்றையும் ஒரு முழுக்காக கவர் பண்ணி பேசினார். அடுத்த அப்படி பேசினவர் உமர் அவர்கள். வாய்மை இந்த காலத்துக்கு உதவுமா உதவாதா என்பது இல்லையா, அவருடைய அனுபவத்தில் ஆணித்தனமாக பேசினார். வானொலி வாய்மை எல்லா காலத்திலும் உதவும் என்பது அவருடைய அனுபவம். மனிதர் எல்லாருடைய அனுபவம். அதை பற்றி மிக தெளிவாக சுருக்கமாக பேசினார்கள். இன்னும் குரல் ஏற்ற இறக்கத்தோடு கருத்துக்களை வலிந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வரும். இதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறோம். இந்த முயற்சி எல்லோரும் அழகாக தெளிவாக செய்தார்கள். அந்த தலைப்பு கொடுத்த ராஷித் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மதிப்பீடுகள். மதிப்பீடுகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது இரண்டு மதிப்பீட்டாளர்களும் குறித்த நேரத்தில் முடித்து கல்விக்கு தகுதி பெற்றார்கள். நீங்கள் இரண்டு மதிப்பீட்டாளர்கள், முதல் மதிப்பீட்டாளர் ஷாஃபி அவர்களும், ஷாஃபி அவர்கள் அஸ்லாம் இரண்டாவது மதிப்பீட்டாளர் சொல்வீர்கள் அஸ்லாம் அலி. நீ சொல்ல
வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் கூட்ட அறிக்கைகளை கேட்கலாம். முதலாவதாக இலக்கண ஆசான் சுல்வேந்தர் பக்ருதீன் அவர்களை அழைத்து தன்னுடைய அறிக்கையை சுல்வேந்தர் விருந்தினர்களை அனைவருக்கும் மாலை வணக்கம். இலக்கணாசனாக இன்று நான் சில உரைகளிலே ஆங்கில பதங்களை அவதானித்தேன். வாகன உரையிடத்துக்கு கேரேஜ் என்றார்கள், தொலைபேசிக்கு போன் என்றார்கள், கல்லூரிக்கு காலேஜ் என்றார்கள், பயிற்சி ட்ரைனிங், குரல் வல்லுநர் வாய்ஸ் எக்ஸ்பர்ட், பராமரிப்பை மெயின்டெனன்ஸ் என்றார்கள், மெச்சூரிட்டி என்று பக்குவம் என்று சொல்லாமல் மெச்சூரிட்டி என்றார்கள். இப்படி போல ஆங்கில வார்த்தைகள் கலந்தன. இது தமிழ் போஸ்ட் மாஸ்டர் என்பதால், தமிழ் சுதந்திர மன்றம் என்பதால் முடிந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி சொற்றொடர்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தன. தமிழ் இயல்பாகவே புழங்கிட்டு மிக்க நன்றி. அடுத்தபடியாக இசைச்சொல் கணக்கீட்டாளர் சுவேந்தர் விஜயலட்சுமி மாஸ்லமணி அவர்களை அழைக்கின்றேன். அனைத்து செல்வேந்தர்களுக்கும் மீண்டும் மாலை வணக்கம். அசைச்சொற்களாக என்று கூறியவர்கள் ஜாஃபர் ஒருமுறை, ராஷித் ஐயா அவர்கள் ஒருமுறை, கிருபா ஒருமுறை, உமர் அவர்கள் ஒருமுறை, தங்கசாமி ஐயா ஒருமுறை, மாஸ்லாம் ஐயா மூன்று முறை குறித்தார்கள். இன்று பரவாயில்லை, ஓரளவிற்கு நாம் அசைச்சொற்களை தவிர்த்திருக்கிறோம் என்று சொல்லலாம். நன்றி வணக்கம். அடுத்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு நேர காப்பாளர் சொல்வந்த தஸ்லீம் அவர்களை அழைக்கின்றேன். பொதுவாக எல்லாருமே இந்த நேரத்தை அறிந்திருந்தார்கள், ஆனால் யாருமே முடியவில்லை. ஆனால் திடீர்பேச்சிலே மிக தேர்ந்த பேச்சாளர்கள் பேசினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே அந்த குறித்த எல்லையின் அளவு தான் பேசினார்கள். ஒழிய அந்த 2 நிமிஷம் அந்த வரையிலே யாருமே பேசவில்லை. 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தோடு எல்லாருமே கொண்டார்கள். 2.5 நிமிடம் வரை நேரம் இருந்தது, யாருமே பேசவில்லை என்கிறது. மற்றபடிக்கு எல்லாருமே எல்லா இருந்தார்கள். சிறப்பாக அந்த உதவியாளர்கள் என்னுடைய மதிப்பீட்டை துவங்குவதற்கு முன் இதனை ஒரு சிறந்த துவக்கமாக நான் கொள்கின்றேன். இன்ற இது தன்னுடைய பாரம்பரியத்தை மீறி ஒரு பின்னூட்டத்தை நேர காப்பாளர் என்று கொடுத்திருக்கின்றார். இது தேவையான பின்னூட்டம். போட்டிகள் நெருங்குகின்றன. போட்டியிலே எந்த அளவிற்கு 2 பேர் ஒரே புள்ளிகளை எடுக்கின்ற நேரத்திலே சில நேரங்களிலே யார் அதிக நேரம் பேசினார் என்று கூட சில நேரங்களிலே கணக்கிடுவார்கள். அதனால் கூடுமான வரையில் 2 நிமிடம் 20 நொடிகள் வரை உங்களுடைய மேடை திடீர் பேச்சுகள் அமைந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று பரிந்துரைக்கின்றேன். இது ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல ஒரு தன்னார்வத்திலே நீங்கள் கொடுத்த பின்னூட்டம் மிகவும் சரியான பின்னூட்டம். நேர காப்பாளருக்கு ஒரு கரவணத்தை கொடுக்கும். இது புதிதாக வந்திருக்கிறது, நமது மன்றத்திலே தொடரலாம், தவறில்லை. பொதுவான மதிப்பீடு என்று பார்க்கும் பொழுது நம்முடைய மன்றத்தை பொறுத்தவரையிலே அரங்க அமைப்புகள், இருக்கை அமைப்புகள், பதாகைகள் பதாகைகள் இவற்றை காட்சிப்படுத்தி வைப்பது, இவை குறித்த எந்த விதமான பின்னூட்டங்களும் தேவையில்லாத அளவிற்கு மன்றம் உச்சத்தில் இருப்பது நாம் அனைவரும் தெரிந்தது. இதற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் கைத்தட்டலாம். ஒரு முறை கைத்தட்டி சொல்கிறேன்.
காலத்திலே படைக்கல செய்தராக இருப்பவர்கள் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு மன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த என்னுடைய பொதுவான மதிப்பீடு அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். சொல் பொய்யாமை என்ற சொல்லை மிக அருமையாக ஜாஃபர் அவர்கள் மூன்று முறை, ராஷித் ஐயா அவர்கள் மூன்று முறை, அருண் மூன்று முறை, பிறகு 90% சொல்வேந்தர்கள் வாய்மை, உண்மை, பொய்யாமை போன்ற சொற்களை மிக அருமையாக கையாண்டார்கள். ஏனென்றால் தலைப்பா திடீர் பேச்சுகளும் அதை பற்றியதாகவே இருந்தது, மற்ற பேச்சுக்களும் அதை பற்றியதாகவே இருந்ததால் அவர்கள் பேசினார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. இதை இந்த பொய்யாமையை நீங்கள் இந்த அரங்கத்திலே சொன்னது போக வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அவா என்பதை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி சொல்வேன் ஷபீர் அவர்களே. சரியான நேரத்தில் சரியான பின்னூட்டம். பொதுவான மதிப்பீட்டை மிகவும் சுருக்கமாக பார்த்து விடலாம். நேரத்தில் துவங்கியது மிகவும் நல்ல துவக்கம். இனி வரும் சந்திப்புகளிலும் இப்படியான நேரம் சரியாக அமைந்து விட்டால் மிகவும் மகிழ்வாக இருக்கும். இன்றைய தலைவரின் துவக்க உரை துவக்க உரைகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தது. வாழ்த்துகள் தலைவர் அவர்களே. விருந்தினர்களை அழைத்து அவருடைய பின்னூட்டங்களை முதலிலேயே கேட்டுவிட்டது. விருந்தினர்கள் இந்த சந்திப்பிலே தங்களை முழுவதுமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அமைந்தது. அதற்கும் தலைவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நெறியாளரை அறிமுகப்படுத்தியது அற்புதம். சொல்வேந்தர் மன்றங்களிலே இப்படித்தான். சொல்வேந்தர் மன்றங்களிலே சில நாட்கள் நாம் பங்கு பெற்றுவிட்ட பிறகு நமக்கு மற்றவர்களை எப்படி பாராட்டி பேசுவது என்பது இயல்பாகவே வந்துவிடக்கூடிய ஒரு கலையாக அமைந்துவிடும். அப்படி நெறியாளரை அறிமுகப்படுத்தியது மிகவும் நன்றாக இருந்தது. நெறியாளர் நேரம் தவறாமைக்கு சொன்ன கதை மனதை தொடுவதாக இருந்தது. எப்படி நாம் வாய்மையுடன் செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இதனை சரியாக 30 நிமிடங்களில் முடித்தார்கள் இன்றைய குழுவினர். பிறகு உடனடி பேச்சு சென்றது. உடனடி பேச்சின் மதிப்பீட்டாளர் அதனுடைய தலைப்புகள் குறித்த தன்மையை விளக்கிவிட்டாலும் தலைப்பை விட்டு சிறிதும் விலகாமல் உடனடி பேச்சை அமைத்ததற்கு உடனடி பேச்சாளர் ராஷித் அவர்களுக்கு எங்கள் பாராட்டுகள். இன்றைய திட்ட உரையும் சொல்வேந்தர் ஷர்மிலி அவர்களின் திட்ட உரை நன்றாக இருந்தது. அதனுடைய மதிப்பீடும் சிறப்பாக அமைந்துவிட்டது. திடீரென்று சொல்வேந்தர் ஆசாத் அவர்களை பேசுவதற்கு பணித்தார்கள். அவரும் உரையாற்றினார். அந்த உரையும் திடீரென்று வந்தவர் என்றாலும் நன்றாக இருந்தது. இந்த வட்டச்சுழற்சி முறையை புதிதாக நாம் அறிமுகப்படுத்துகிறோம். ஆக இன்று நமது மன்றத்திலே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விடயம் இன்னொன்று வட்டச்சுழற்சி முறை. வட்டச்சுழற்சி முறை ஆங்கில சொல்வேந்தர் மன்றங்களிலே அடிக்கடி செய்து கொள்கின்றார்கள். தமிழ் சொல்வேந்தர் மன்றங்களிலே நாம் செய்து பழக வேண்டும். ஏனென்றால் அலுவல் குறித்த சந்திப்புகளில், அலுவல் குறித்த உரையாடல்களில் வட்டச்சுழற்சி முறை மிகவும் ஏதுவாக இருக்கும். திடீர் பேச்சு என்றால் 2 நிமிடங்கள் 2.5 நிமிடங்கள் நாம் நின்று கொண்டு பேசுகின்றோம். இந்த வட்டச்சுழற்சி முறைதான் அலுவல் குறித்த உரையாடல்களில் மிகவும் வெற்றிக்கான பாதையாக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள், ஒரு 15 நொடிகளுக்குள் நாம் எப்படி நம்முடைய சிந்தனையை வார்த்தைகளாக சரியான இலக்கணத்துடன் ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறோம் என்பது இது முக்கியம். துவக்கத்திலே சொன்னார்கள், 15 வினாடிகள் என்பது மிகவும் குறைவானதாக இருக்கின்றது என்று.
சொல்வேந்தர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாம் பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் தொலைக்காட்சிகளிலே அனைத்தும் 15 வினாடிகள் மட்டுமே. 15 வினாடிகளுக்கு மேல் விளம்பரங்கள் இருக்காது. ஒரு விளம்பரத்தின் நேரம் 15 வினாடிகள். இந்த 15 வினாடிகள் விளம்பரத்திற்காக அவர்கள் கோடிக்கணக்கில் செலவிடுகின்றார்கள். 15 வினாடிகள் தான். அந்த 15 வினாடிகளில் ஒரு தயாரிப்பை, அந்த தயாரிப்பின் தன்மையை, நம்முடைய மூளையை பிளந்து அதற்குள் சிறுக அவர்களால் முடிகின்றது என்றால், 15 வினாடிகள் நம்முடைய சொல்லாற்றலாலும் நம்முடைய கருத்தை மற்றவர்களிடம் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இன்றைய பொது மதிப்பீட்டாளர் குறிப்பிடாத ஒரு விவரத்தை நான் குறிப்பிடுகின்றேன். இன்றைய சிற்றுண்டி மிகவும் அதிகமாக இருந்தது. அருமையாகவும் இருந்தது. படைக்கலை சேர்ந்தனுடைய அந்த தொடர்பாடல் சரியாக சென்று கொண்டிருக்கின்றது. சரியாக நம்முடைய சிற்றுண்டிகள் நடக்கின்றன. மற்றபடி நான் முன்பு சொன்னது போல், மன்றத்து அரங்கம் குறித்த எந்த விளக்கங்களும் எந்த மதிப்பீடுகளும் நம்முடைய மதிப்பீட்டுக்கு அப்பால் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த மன்றத்தை பொறுத்தவரையிலே இந்த இன்றைய மதிப்பீடு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மேடையை மீண்டும் நெறியாளர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக அற்புதமான அழகிய மதிப்பீடு சொல்வேந்தர் ஆசாத் அவர்களே. அடுத்த வெற்றியாளர்கள் அறிவிப்போமா? இப்போ பிக் த்ரீ யாரு? யார் சிறந்த இலக்கண ஆசான் பக்குருதி சிறந்த அசைச்சொல் விஜயமான வாக்கு கணக்காளர் அன்வர் சாதா நேர காப்பாளர் மறுபடியும் சொல்றேன் இலக்கண ஆசான் பக்குருதி அசைச்சொல் விஜயமா வாக்கு கணக்காளர் அன்வர் சாதா நேர காப்பாளர் தஸ்லீம் தயார் செய்யப்பட்ட பேச்சு
சொல்வேந்தர் சர்மி. சிறந்த தயார் செய்யப்பட்ட பேச்சு முதலில் சொல்வேந்தர் ஆசாத் அவர்கள். சிறந்த மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ஐயா மாசிலம். சிறந்த அலுவலர் சொல்வேந்தர் ஐயா தஸ்லிம். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் சொல்வதற்காக. எல்லாருக்கும் இனிய மாலை மாலை வணக்கம். இன்னைக்கு நேரம் என்ன ஜோக்கு சொன்னாலும் என்ன நல்ல ஸ்பீச் சொன்னாலும் அது எதுவுமே அவங்க நிற்காது. என்ன இன்னைக்கு கொடுத்த எல்லா ஸ்பீச்சும் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்பீச். இது அவங்க ஸ்பீச்சோட அந்த ஆர்கனைஸ் யுவர் ஸ்பீச் அந்த ஆர்கனைஸ் பண்ண ஸ்பீச்சோட இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்பீச்சுக்கும் ஞாபகம் வருது அந்த டவுட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாத்தியார் வந்து ஒரு நோட்டீஸ் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க மேட்ச் விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு கேம், செகண்ட் கேம், அப்புறம் தேர்ட் கேம், அப்படியே சீக்வன்ஸாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை ஒரு வந்து அது பிக்சரைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்கிரிப்டோட ஒரு கொஞ்சம் டெலிவரியில் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா சூப்பர் சார். அது சார் நம்ம எதிர்பார்க்க ஒரு குவாலிட்டி அதுதான் ஒரு முன்னுதாரணம். ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் கூட ஒரு
டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங் எப்படி நடக்குதுன்னு டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வழக்கம். ஜஃபர் ஐயா இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணல, அவர் ரீசன் சொன்னது இன்றைக்கி யாரும் கெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட இதில் கெஸ்ட் இருந்தாலும் இல்லைன்னாலும் அது ஒரு ப்ராக்டிஸ். நீங்கள் கெஸ்ட் இல்லை சம்பவத்தை, ஆனால் புதிய டோஸ்ட் மாஸ்டர் அடுத்த வாரம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ அவங்க நினைப்பாங்க ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராக்டிஸ் ஸோ அவங்க அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. சரி, அப்புறம் அதுக்கு அடுத்த ஆள் வரும்போது அது அவங்க ஒவ்வொரு முறையும் எந்த கருத்தை சொல்வது என்று தேடி அழைத்துக் கொண்டே இருப்போம். மகாத்மா காந்தி அதை சொன்னார், இதை சொன்னார். உண்மையிலேயே நமது வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதை சொல்லும் போது பேச்சு நடை தானாகவே வரும். அது ஷர்மி அவர்களும் ஐயா ஆசாத் அவர்களும் நிரூபித்திருக்கிறார்கள். மற்ற கதைகள் எல்லாம் அதை சப்போர்ட்டிங்காக ஒரு உந்துதலுக்காக அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர, எப்போதுமே நமக்கு நடந்த விஷயம் இல்லை நாம் பார்த்த விஷயம் அதையும் கொண்டு வந்து நம் பேச்சோடு இணைத்தால் அது நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. அடுத்ததாக நமது அன்பு விருந்தினர்களிடம் ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் எப்படி இந்த மன்ற நிகழ்வை உங்கள் மனதில் புரிந்து கொண்டீர்கள், எப்படி இருந்தது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாகவும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்லபடியாக பேசினார்கள். அவருடைய கருத்துக்கள் நல்ல ஆழமாக இருந்தது. அப்படி மற்றவர்களுக்கும் உதவியாக நல்லபடியாக டைம் டேங்க் டைம் அப்படின்றது எல்லாம் கேட்டிருக்கேன். இது என்னுடைய இரண்டாவது அமர்வு, மிகவும் ரசிக்கிறேன். இந்த சொல்வேந்தர் கூட்டமானது இதில் தரும் பயிற்சியானது மேடை பேச்சுக்கும் தலைமைத்துவ பண்புகளுக்கும் அதை வளர்ப்பதற்கும் மிக இந்திய மேலதாக இருக்கும் என்பது அது மேலதாக போன வாரம் வந்ததுதான் என்னுடைய முதல் சுற்று. இது இரண்டாவது சுற்று. வந்து போன வாரம் வந்தோடனே நான் வந்து கல்லூரி நாட்களில் இன்ட்ராக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி டோஸ்ட் மாஸ்டர்ஸுக்கு அப்போ போனோம். அப்போ போனப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு டவுனும் கிடையாது, ஒரு வில்லேஜும் கிடையாது, அந்த மாதிரி பேரூராட்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ள கல்லூரியில் படித்ததுனால நான் இம்மிடியேட்டாக போனது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதெல்லாம் நுனியும் நுனி நாக்கு ஆங்கிலத்தில். அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தேவி சூஸ் அந்த ஸ்பாட்டில் கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் ஒரே ஆர்டராக உட்காந்து இருக்கிறப்ப எங்கள் பேட்ச் அப்படியே சேரில் உள்ளே போய்கிட்டே இருந்தாங்க. பெரிய துரதிருஷ்டம், என் கூட வந்த நண்பர்கள் எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாலுமே நான் மாட்டிக்கிட்டேன். அவர் அழகாக கூப்பிட்டேன். கூப்பிட்டா அவர் நாங்கள் செஞ்சதை பார்த்தோன்னா அவர் நினைச்சது ஃபர்ஸ்ட் என்ன ஒன்னேன்னு சொன்னாங்க, எந்த மொழியா இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை, உங்களுடைய ஆளும் அந்த வெளிப்படும், அதுதான் அது இதோட முக்கிய குறிக்கோளே அதுதான் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நான் கத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சது தான் அந்த வேலை பேச்சுக்கள். எனக்கு ரெண்டு வாரமா இருக்கும். இந்த வாரம் என்ன உண்மையிலே சொல்ல போனா 30ஆம் தேதியை நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்தேன். நீங்கள் நமது மன்றத்தில் சேர விருப்பப்பட்டால் உங்களது இமெயில் மற்ற தகவல்களை நமது மன்ற உறுப்பினர் சேர்க்கை உப தலைவர் ஆசாத் அவர்களிடம் கொடுத்து அடுத்த தடவை அடுத்ததாக மன்ற உறுப்பினர்கள்
அக்டோபர் டு மார்ச் அதற்கான ரினியூவல் என்று சொல்வார்கள். நமக்கு அதற்கு தேவையான இதை கொடுக்க வேண்டும். அதையும் சொல்வேந்த ஆசாத் அவர்களிடம் கொடுத்தால் மிகவும் மன்ற உறுப்பினர்கள் 200 ரியால், புதிதாக சேர்பவர்கள் 250 ரியால். இதை நாம் உபயோகப்படுத்துவது நாம் டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 180 ரியால் கிட்டத்தட்ட நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறோம். 20 ரியால் வந்து இந்த 6 மாசத்துக்காக நம்ம வச்சிருக்கிறோம் நம்மளுடைய இருப்பில். மன்ற செலவுகளுக்காக மட்டும்தான் அது உபயோகப்படுத்தப்படும். சில நேரங்களில் நாம் பலர் கையிலிருந்தே போட்டு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இதுவரை நாம் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு அதற்கான வேறு எப்படி நமக்கு மன்ற இதுக்காக திரட்ட வேண்டும் என்று நாம் அதற்காக யோசனை செய்வோம். 200 புதிதாக சேர்பவர்கள் 250, ஏனென்றால் உங்களுக்கு 2 மேனுவல் 2 புத்தகங்கள் உங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார். அதற்கான உள்ள விலை மட்டும்தான். இது 6 மாதத்திற்கான இது. இங்கு நாம் கற்றுக்கொள்ள போக வேண்டிய விஷயம் அதையும் விலை மதிப்பிட முடியாது என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் நாம் இங்கு வருவது பேச்சுக்காக மட்டும் நாம் வரவே இல்லை. அது ஒரு உறுதியான ஒரு சிந்தனையாக உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் இங்கே வந்து இருப்பது தலைமை பண்பை உயர்த்தி கொள்வதற்காக. பேச்சு என்பது அதனுடைய ஒரு பகுதி. சின்ன சின்ன விஷயங்கள் பல நேர காப்பாளர் இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு பலவற்றை ஊடகமாக கற்றுத்தருவது என்பது மிகவும் உண்மை. ஏனென்றால் நேரம் காப்பது ஒரு ஆ கவுண்டர் என்று சொல்வார்களே அசைச்சொல். அதுபோல நமது கவனத்தை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்று போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறது. ஒரு தலைவர் என்றால் ஒரு எப்படி மற்றவரை கவனிக்க வேண்டும், அவர்கள் அதிகமாக செலுத்துவது அடுத்தவரை பேச வைத்து கவனித்து அதை உள்வாங்கி தனது கருத்தை சொல்வது. இது போன்ற பல விஷயங்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் தலைமைத்துவம் நம்ம அதை மேம்படுத்துவதற்காகவே உள்ளது. நம்ம அதை பற்றி பல முறை பேசலாம். இதற்கிடையில் நம் மன்றத்தில் ஒரு அதாவது நமது மன்ற உறுப்பினருக்கு யாருமே நினைத்து பார்க்காத ஒரு அசம்பாவிதம் நடந்தது. நமது மன்றத்தின் ட்ரெஷரர் என்று சொல்லக்கூடிய பொருளாளர் இசக்கியப்பன் பலருக்கு அறியும், நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அவர் திடீரென்று வரவில்லை. நாங்கள் எல்லாம் விடுமுறைக்கு போய்விட்டாரோ என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று எங்களுக்கு செய்தி வந்தது, அவருடைய மிகச்சிறிய மகன், 4-5 வயசு மகன் ஒரு படுபாதகனால் கொலை செய்யப்பட்டிருந்தார். நிகழ்ச்சி பார்க்கும்போதுமே எங்கள் மனமெல்லாம் கனத்துவிட்டது. இன்று அவரிடம் பேசினேன் எப்படி இருக்கிறார்கள் என்று. அவர்கள் மனைவியையும் அவன் தாக்கியிருந்தனால் அவர் மருத்துவத்திலிருந்து இப்போதுதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இங்கு வருகிறீர்களா என்று கேட்கும்பொழுது இந்த வாய்மையும் இதுவும் நமக்கு எவ்வளவு தூரத்துல போயிடுச்சுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு வரணும், அவங்களையும் கூட்டு வரணும், ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு மனசு சாந்தியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இக்காமா வந்து அக்டோபர்ல முடியுது. ஆனா நான் வந்தேன்னா உடனே திரும்பி வர முடியாது. இங்கேயும் இவங்களை கூட்டு போகவும் முடியாது, ஏன்னா அவங்க அங்கே இல்லைன்னா அந்த வழக்கை நடத்த முடியாது. இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு இந்த நிகழ்வு நடந்துவிட்டது, அவரே கஷ்டப்பட்டு வழக்கையும் நடத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறது நமது சட்டத்திட்டங்கள். இங்கு வரவா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். என்னால் முடிந்தது ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடிந்தது. அது எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு தாங்காது. அவருடைய மனசாந்திக்காகவும் அவரது மனதின் ஆன்மா சாந்திக்காகவும் மன்றத்து உறுப்பினர்கள் அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.
நாம் நிகழ்ச்சியின் நிறைவில் இருக்கிறோம். வாய்மை பொய்யாமை இதையெல்லாம் நாம் பேசிவிட்டோம். வாய்மையை பற்றி சொல்ல வேண்டுமானால் நான் அதை முடிப்பதற்காக ஒரு சிறிய கதை, ஒரு நிமிடம் மட்டும் இல்லை 30 செகண்ட் முடிக்கலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இறந்து விட்டான். அவருக்கு வாரிசு இல்லை. அமைச்சர்கள் எல்லாரும் கூடி நமது நாட்டில் உள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசனாக, அதற்கு ஒரு போட்டி வைப்போம் என்று பலரை அழைத்தார்கள். அதில் சிறப்பானவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5-6 பேர் இருந்தார்கள். அவர்களிடம் உங்களுக்கு கடைசியாக ஒரு போட்டி என்று சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் நெல்லை கொடுத்து இதை பயிர் செய்து 3 மாதம் கழிச்சுக்குவாங்க. யார் பயிர் நல்லா வளர்ந்து பயன் கொடுக்குறதோ அவர் தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 வருஷம் போச்சு, 3 மாதம் போச்சு. அப்புறம் எல்லா மினிஸ்டர் அவங்கெல்லாம் போய் அந்த இடத்த போய் பார்க்கும்போது 6 பேரில் 5 பேர் நல்ல பயிர் வளர்த்துருந்தாங்க. ரொம்ப பச்சை பச்சை சில உயரமாக இருந்தது, அப்படிலாம் இருந்தது. ஒரே ஒருத்தர் மட்டும் வயல் அப்படி காஞ்சி கிடந்தது. அப்போ அமைச்சர் கேட்டாரா, ஏன் அப்படின்னு சொன்னார். கேட்டாராம், அப்போ நீங்கள் கொடுத்த விதையை தான் போட்டேன், ஆனால் முளைக்கவே இல்லை. அப்போ அந்த அமைச்சர் சொன்னாராம், நீ தான் உண்மையானவன், அது வந்து ஏற்கனவே அவித்த நெல், முளைக்கக்கூடாது. ஆனால் அரசனாக வேண்டும் என்று அத்தனை 5 பேரும் எங்கோ நெல் வாங்கி அதை பயிர் செய்து காட்டியிருக்கிறார்கள். நீ மட்டும்தான் வாய்மையோடு இருந்து கொண்டிருக்கிறாய், நீ தான் அரசனுக்கு தகுதியானவன் என்று கூறி அவருக்கு அரச பதவி கொடுத்தார்கள். இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இக்காலத்தில் நமக்கு எல்லாம் தோன்றும் பொய்மையும் பேராசையும் போட்டி போட்டு போல் போய் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் ஏன் வாய்மை என்ற ஒரு செயலை கடைபிடிக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் வாய்மை என்றது ஒன்று மட்டும்தான் நம் வாழ்க்கைக்கு நிலையானது, நம் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியது. வாய்மையே வெல்லும் என்று கூறி இந்த அவையை ஒத்து வைக்கிறேன். நன்றி. இன்றைய சிறப்பு நெறியாளர் அதாவது சிறந்த நெறியாளர் பித்ரி. என்னைய தவிர இங்க வாக்களிக்கலாம், 20 பேர் வாக்களிக்கலாம். ஆனா வந்து ஓட்டு சதவீதம் வந்து 65% தான் பண்றது பித்ரி.
தன்னை சகலகலா வல்லவர் என்று நிரூபித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு ஒரு பெரிய சான்றிதழும் நம்மளுடைய பன்னாட்டு சொல்வேந்தர் மன்றத்திலிருந்து இன்னும் சிறு 2-3 நாட்களில் கிடைக்க வருகின்றது. அது குறித்த செய்திகளை எல்லாம் அவரும் திரட்டி நமது கல் ஆலோசகர் ஆசாத் ஐயா அவர்கள், சட்ட வல்லுநர் ஆசாத் ஐயா அவர்களும் இணைந்து சேர்ந்து விண்ணப்பித்ததில் அவருக்கு மிகச்சிறந்த திறமை வாய்ந்த தலைமைத்துவ மன்றத்திலிருந்து அவருக்கு ஒரு தலைமைத்துவ பண்பாளர் என்ற ஒரு சான்றிதழ் மிக விரைவில் கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நிறைய பேர் நான் தான் ஃபஸ்ட்டு டைமே நான் வந்தப்போ சொன்னேன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக எல்லா உறுப்பினர்களும், அதாவது சிசிங்கிறது காம்பிடன்ட் கம்யூனிகேட்டர் அவார்டுங்கிறது, அதுக்கு நீங்கள் 10 திட்ட உரைகளே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணி எல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த சீர் தலைமைத்துவ விருது சான்றிதழ் பெறுவது என்பது மிக மிக எளிது. ஏனென்றால் நீங்கள் எல்லா விதமான பொறுப்பை இப்போ அனைத்து அலுவலகங்கள் எடுத்தார்கள் அல்லவா, இலக்கண ஆசா, நேர காப்பாளர், அசைச்சல் கணக்காளர், மதிப்பீட்டாளர் என்று எல்லா விதமான பொறுப்புகளையும் பல பல வாரங்களில் பல நிகழ்ச்சிகளில் எடுத்து இந்த சிஎல் அவார்டை வாங்கலாம் என்பதற்கு அவர் உதாரணமாக இருக்கார். நீங்களும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்குள்ளேயே ஒரு கால அட்டவணையை வைத்துக் கொள்ளுங்கள். இன்றே குரல் ஆசானாக ஒவ்வொரு செய்திருக்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்த ஒரு நிகழ்ச்சி நேரிலே அசைச்சொல் காணக்காளராக இருக்க வேண்டும். அந்த மாதிரியாக நீங்களும் ஒரு அந்த அதனுடைய காம்பிடென்ட் லீடர் அந்த சான்றிதழ் எப்படி வாங்கக்கூடியதுங்கிறதுக்கு ஒரு அட்டவணை இருக்கு. அதை உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருந்த அனைவருக்கும் நாங்கள் அனுப்புகின்றோம். அதன்படி செய்யுங்கள். இன்று எல்லோரும் வேக வேகமாக சகலாக்களாக வாய்மையை ஆதரித்ததற்காக கிடைத்த பரிசு அது போல பல நன்றி சொல்லியவர்களே. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது உங்கள் அனைவருக்கும் எனக்கு சிறந்த ஆண்டு வாழ்த்துக்கள். இதுடன் கூட்டம் முடிவடைகின்றது. இப்போ வந்து எக்ஸ்காம் பேமெண்ட் பண்ணுங்கிற பாயிண்ட் தான் Thank you.
நான் உட்கார் உட்கார்